நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் வந்து சீக்கிரமாகவே வந்து சார்ஜ் வந்து காலியாகுது. அந்த காலியாகிறத வந்து நம்ம வந்து எப்படி வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணணும் பார்க்க போகிறோம். சரியா, அதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிப்ஸ் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். இந்த நீங்கள் 5 டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜ் வந்து சீக்கிரம் வந்து காலியாகிறதுலேருந்து நம்மளுடைய பேட்டரியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரியா, முதல் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த பேட்டரி சேவர்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து எப்போதுமே வந்து ஆனில் இருக்கும். இதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பேக்ரவுண்டு ப்ராசஸ் வந்து எப்போவுமே வந்து ரன்னிங்கில் இருக்கும். இதனால் கூட நம்முடைய பேட்டரி வந்து சீக்கிரம் வந்து சார்ஜ் வந்து காலியாகிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போன அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பிரைட்னஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு உள்ளாடி போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு உள்ளாடி போய்க்கோங்க. இது வந்து 15 செகண்ட், 30 செகண்ட், 1 மினிட், 2 மினிட் இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து நீங்கள் 15 செகண்ட் வச்சுக்கோங்க. அதை தவிர நீங்கள் 1 மினிட், 2 மினிட், 5 மினிட் அதே போல எல்லாம் வச்சா கூட இது வந்து என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து அது ரன்னிங்கில் இருக்கும். இதனால் கூட நம்முடைய பேட்டரி வந்து சீக்கிரமாகவே வந்து காலியாகிடும். சரியா, அடுத்து நம்ம 3வது டிப்ஸை பார்க்கலாம். 3வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங் போன அப்புறமா அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு உள்ளாடி போய்க்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக உள்ளாடி போய்க்கோங்க. அதுக்காக உள்ளாடி போனதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அந்த இதில் வந்து இது பண்ணுங்கள். நம்ம வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்டு லிமிட்டில் இருக்கும்போது நம்முடைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும். இதனால் கூட நம்முடைய பேட்டரி வந்து சீக்கிரமே வந்து காரி ஆகிரும். அடுத்ததாக வந்து 4வது டிப்ஸ் பார்க்கலாம். 4வது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக உள்ளாடி போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக உள்ளாடி போய்க்கோங்க. அதுக்குள்ளாடி போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்ஒர்க் ஓவர் ஒய்ஃபை ஒன்லி ஆஸ்க் மீ எவ்ரி டைம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்க் மீ எவ்ரி டைமை கொடுத்துக்கோங்க. சரியா, இதில் நீங்கள் கொடுக்காமல் அந்த ரெண்டுலேயும் நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா கூட அது எப்போதுமே வந்து உங்களை அறியாதையை வந்து இந்த புதிய அப்ளிகேஷன் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிரும். இதனால் கூட உங்களுடைய பேட்டரி வந்து சீக்கிரமாகவே காலி ஆகிரும். அடுத்ததாக வந்து 5வது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுடைய புதிய ஃபோனுக்கு வந்து எந்த சார்ஜர் வந்து கொடுக்குறாங்களோ அந்த சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சார்ஜர் மாற்றி யூஸ் பண்ணால் கூட உங்களுடைய பேட்டரி வந்து சீக்கிரமாகவே வந்து காலி ஆகிரும். இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே அனு பிளாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.